அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கிரியேட்டிவ் டிசைன்ஸ் போடி நாய்க்கிடோர், நான் பிரசாத். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான அழகான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் பேக் டிசைனு ஏற்கனவே நான் பின்னாடி கழுத்தை மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் எப்படி டிசைன் பண்ண போகிறோன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நான் ரெண்டு ஷேப்பில் வெட்டி அயன் பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறேன். பைப்பிங் வேறு வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். இந்த துணியை மேலாக வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் எந்த சிரமமும் இருக்காது நமக்கு. கட் பண்ணி தைக்கிறதுனா தான் நமக்கு இதை கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இதுனால் சிம்பிளாக இருக்கும், நல்லா நீட்டாக அழகாக தெரியும். இப்போ அந்த இதுக்கு கீழே குடி தைக்கணும். அப்படின்னா தான் அந்த ஷேப்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கிட்ட இங்கிட்ட நழுவாமல் அப்படியே வச்சு தைக்கணும். நழுவிச்சுன்னா அந்த பைப்பிங் தனியாக தெரியும், ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி தெரியும். இந்த செகண்ட் பீஸையும் அப்படி தான் மேலாப்பிலேயே வச்சு தைக்க போகிறோம். இப்போ இடது பக்கம் ஒரு லேஸ் வைக்கணும். அதுக்காக வேண்டி அந்த இதில் லேஸ்ட்டை தூக்கி நம்ம லேஸை வச்சு அடித்து விட்ருணும். ஏன்னா அப்படின்னா தான் லேஸ் வெளியே பிசு தெரியாமல் இருக்கும். சரிங்க, மேலே கூட வச்சோம்னா தெரியும், கொஞ்சம் நல்லா தெரியாது, நீட்டாக தெரியாது. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே மடக்கிற அளவுக்கு வச்சிடணும். அப்படியே கீழே மடக்கி விட்ருணும். இப்போ பைப்பிங்க்கு அடுத்த புறம் வந்து நம்ம அந்த லேஸை வச்சு தெரியாமல் அடித்து விட்ருணும். பிசுறு தெரியாமல் அடிக்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். என்னுடைய டிசைன்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்ச் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு.